எல்லா வெப்சைட்லையும் நீங்கள் அடிக்கடி பார்க்கக்கூடிய சைன் அப் ஃபார்மை நம்ம இந்த கோடிங் நெட்டர் ஃப்ரேமில் எப்படி உருவாக்க போகிறோன்றத அடிப்படையிலேருந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த வீடியோவை நான் பண்ணும்போது நீங்கள் அதுக்காக நிறைய எரர்ஸை பார்க்க வேண்டியது வரும். அந்த எரர்ஸ் எல்லாமே நான் ஏன் காட்டுறேன்னா, அந்த எரர் வரும்போது என்ன செய்யணும், ஏன் இந்த எரர் வருதுங்கிறத முழுமையாக புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் எரரோட இந்த வீடியோவை எல்லாத்தையும் காமிக்க போகிறோம். ஒரு ஃபார்மையும் ஃபார்ம் வேலிடேஷன்ன்ற லைப்ரரியும் எந்த அளவுக்கு நீங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிங்கன்னா உங்களால் ஒரு பர்ஃபெக்டான ஒரு சைன் அப் ஃபார்மை உருவாக்க முடியுன்றது தான் இந்த வீடியோவோட குறிக்கோள். சரி, வாங்க இப்போ அந்த ஃபார்மை எப்படி உருவாக்கணுன்றதை ஆரம்பிப்போம். இதை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய டேட்டாபேஸ்க்குள்ளே போய் ஒரு எஸ்கியூஎல்லை ரன் பண்ண வேண்டியது இருக்குது. இது உங்களோட யூசர்ன்ற டேபிளை ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு எஸ்கியூஎல். இதை நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் காப்பி பண்ணிக்கலாம். முதல்ல கண்ட்ரோலர்ஸில் போயிட்டு யூசர் டாட் பிஹெச்பி அப்படின்ற கண்ட்ரோலர் ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த கண்ட்ரோலர் கிளாஸ் யூசர்ன்றது சிஏ அண்டர் ஸ்கோர் கண்ட்ரோலரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கணும். இப்போ இதுக்குள்ளே நம்ம முதல்ல ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். சைனப்புன்றது தான் அந்த ஃபங்க்ஷன். இப்போ இதுக்குள்ளே நம்ம ஒரு வியூவை லோட் பண்ண போகிறோம். சைனப் அண்டர் ஸ்கோர் ஃபார்ம்ன்றது தான் அந்த வியூ. இந்த வியூ இன்னும் நம்ம க்ரியேட் பண்ணலை, அதனால் வியூஸ் ஃபோல்டரில் போயிட்டு நியூ ஃபைல்னு கொடுங்க. சைன்அப் அண்டர் ஸ்கோர் ஃபார்ம் டாட் பிஹெச்பின்ற ஃபைலை க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வியூக்குள்ளே ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்முக்கு தேவையான ஹெச்டிஎம்எல் டெம்ப்ளேட்டை பயன்படுத்த போகிறோம். இந்த டெம்ப்ளேட் ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு டெம்ப்ளேட் தான். இதுக்குள்ளே ஒரு சில சிஎஸ்எஸ்லாம் உள்ளே ஆட் பண்ணியிருக்கு டிசைனுக்காக. இந்த ஃபார்மோட அவுட்புட் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். பொதுவாக ஒரு சைன்அப் ஃபார்முக்கு தேவையான முக்கியமான மூணு ஃபீல்டு நேம், இமெயில், பாஸ்வேர்ட். இதுதான் இந்த சைன்அப் ஃபார்மில் இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அடிஷ்னலாக நிறைய ஃபீல்ஸை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஃபார்மோட டெம்ப்ளேட்குள்ளே வந்தீங்கன்னா இந்த ஃபார்முக்கு ஒரு ஒரு நேம் ஃபீல்டு இருக்கணும். நேம், இமெயில், பாஸ்வேர்ட், இதெல்லாம் சரியாக இருக்கான்னு கவனிச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து நம்ம இந்த ஃபார்மை ஒரு இடத்துல சப்மிட் பண்ண போகிறோம். ஏன்னா இதுக்குள்ளே இருக்கிற டேட்டாஸ்லாம் வாங்கி நம்ம ஒரு இடத்துல அனுப்பணும் இல்லையா. அந்த இடத்துக்கு நம்ம ஒரு யூஆர்எல் கொடுக்கணும். அந்த யூஆர்எல்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு, அதாவது உருவாக்குறதுக்கு, பேஸ் யூஆர்எல்ன்ற இந்த மெத்தடை பயன்படுத்தணும். இந்த பேஸ் யூஆர்எல்குள்ளே நீங்கள் உங்களுடைய கண்ட்ரோலர் நேமை கொடுத்துட்டு அதில் நம்ம சப்மிட் பண்ண போகிற டேட்டா எந்த மெத்தடுக்கு போகணுமோ அந்த மெத்தட் நேமை கொடுக்கணும். சப்மிட் அப்படின்ற ஒரு மெத்தடுக்கு தான் நம்ம இந்த டேட்டாவை அனுப்ப போகிறோம். இந்த ஃபார்மோட மெத்தட் போஸ்ட்னு இருக்கணும். அப்போ தான் போஸ்ட் டேட்டாவாக உங்களுடைய டேட்டா எல்லாம் போகும். இந்த பேஸ் யூஆர்எல்குள்ளே நம்ம கண்ட்ரோலர் நேமை சரியாக கொடுக்கணும். யூசர்ன்றது தான் சரியான கண்ட்ரோலர் நேம். இப்போ இந்த ஃபார்முக்கு தேவையான விஷயங்கள்லாம் நம்ம பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஃபார்மை நம்ம இங்கே லோட் பண்ணியிருக்கோம். இதுதான் சைன்அப் மெத்தடை நம்ம கால் பண்ணோடனே முதல்ல நடக்கிறது. ஆனால் இப்போ உங்களோட பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா எரர் அடிக்கும். ஏன்னா இங்கே பேஸ் அண்டர் ஸ்கோர் யூஆர்எல்ன்ற மெத்தட் யூஆர்எல்ன்ற ஒரு ஹெல்ப்பர் கிளாஸ்குள்ளே இருக்கிற ஒரு மெத்தட். அதை நம்ம இங்கே முதல்ல லோட் பண்ணியிருக்கணும். அதனால தான் இங்கே நம்ம இப்போது அந்த ஹெல்ப்பரை லோட் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஹெல்ப்பரை லோட் பண்ண பிறகு நம்ம திரும்பவும் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு அந்த ஃபார்ம் வந்துடும். அதோட ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி உங்களுடைய யூஆர்எல்லை பார்க்கலாம். அந்த ஆக்ஷன் யூஆர்எல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ராஜெக்ட் யூஆர்எல்லேருந்து உருவாகியிருக்கும். இந்த கண்ட்ரோலர் இந்த மெத்தடுக்கு இப்போ சப்மிட் ஆக போகுது. நம்ம சப்மிட்டுன்ற மெத்தடை இங்கே ஃபார்மில் கொடுத்துருக்கோம். அதனால் நம்ம இந்த கண்ட்ரோலரில் போயிட்டு அந்த மெத்தடை உருவாக்கணும். அந்த மெத்தட்குள்ளே தான் எல்லா டேட்டாஸும் வரப்போகுது. சப்மிட்டுன்ற மெத்தடை உருவாக்கியாச்சு. இப்போ இதுக்குள்ளே நம்ம சில டேட்டாஸை வாங்க வேண்டியது இருக்கு. அதுக்கு டேட்டான்ற வேரியபிளை பயன்படுத்திக்கிறோம். இதில் நம்ம வாங்க போகிற மூணு ஃபீல்ட்ஸையும் கொடுத்து போஸ்ட் வேல்யூஸ் எல்லாத்தையும் வாங்க போகிறோம். அதுக்கு டேட்டாவில் நேம்ன்ற ஃபீல்டை உருவாக்கிக்கிறோம். அந்த நேமுக்கான வேல்யூ நம்ம கோடிங் நெட்டரில் பயன்படுத்த போகிற திஸ் இம்போர்ட் போஸ்ட்டுங்கிற மெத்தடை வச்சு நம்ம போஸ்ட் வேல்யூவை வாங்கிக்கிறோம். போஸ்ட் வேல்யூ இந்த நேமில் தான் வரப்போகுது. திஸ் இம்போர்ட் போஸ்ட் வியூவில் ஃபார்மில் இருந்து வர போஸ்ட் வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுக்கிறதுக்காக பயன்படுத்துகிற இன்ஸ்ட்ரக்ஷன்.
இதில் முதல் பேராமீட்டராக நீங்கள் கொடுக்கறது நீங்கள் எடுக்க போகிற அந்த போஸ்ட் வேல்யூக்கான கீ. ரெண்டாவது, இந்த ஃபீல்டுக்கு நீங்கள் எக்ஸஸ் ஃபில்டர் அப்ளை பண்ணுறீங்களா இல்லையான்ற பூலியன் வேல்யூ. நீங்கள் எக்ஸஸ் ஃபில்டர் அப்ளை பண்ணிங்கன்னா கிராஸ் சைஸ் ஸ்கிரிப்டிங்னு சொல்லப்படுற ஹேக்கிங்காக பயன்படுத்துகிற டேட்டாஸ் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிடும். இதன் மூலமாக ஒரு டேட்டாவை நீங்கள் சேஃபாக கண்ட்ரோலருக்குள்ளே கொண்டு வரலாம். இப்போ இதே மாதிரி மூணு ஃபீல்ஸையும் வாங்கிட்டோம், நம்ம இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டோம். ஆனால் இப்போ இதை இன்சர்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மாடல் அப்படின்ற கிளாஸ் தேவைப்படுது. இந்த யூசருக்கான மாடலை நம்ம உருவாக்க போகிறோம். அதுதான் மாடல்ஸ் போர்ட்டலில் போயிட்டு நியூ ஃபைல் கொடுத்து யூசர் அண்டர் ஸ்கோர் மாடல் டாட் பிஹெச்பி அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ இந்த ஃபைலுக்குள்ளே யூசர் அண்டர் ஸ்கோர் மாடல்ன்ற கிளாஸ், சிஐ அண்டர் ஸ்கோர் மாடல் அப்படின்ற கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் உங்களுடைய மாடல் கிளாஸ் ஒரு மாடல் ஃபைலாக கோடிக்னேட்டர் எடுத்துக்கும். இப்போ திரும்பவும் உங்களோட கண்ட்ரோலருக்குள் வாங்க. நம்ம இப்போ பண்ண போகிறது இந்த மாடல் கிளாஸை இந்த கண்ட்ரோலருக்குள்ளே லோட் பண்ணணும். லோட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஒரு மாடல் கிளாஸை பயன்படுத்த முடியும். அண்டர் ஸ்கோர் மாடல். இப்போது திஸ் லோட் மாடல், அதுக்குள்ளே யூசர் அண்டர் ஸ்கோர் மாடல்னு கொடுத்துருக்கோம். இப்படி பண்ணுறது மூலமாக நம்ம ஒரு மாடல் கிளாஸை இங்கே லோட் பண்ணி கொண்டு வந்துட்டோம். ஆனால் இங்கே நல்லா கவனிங்க, நான் இங்கே ஃபைல் நேமை யூசரில் முதல் எழுத்து கேபிட்டல் யூவாக இருக்குது. அதே மாதிரி அது அந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கிற கிளாஸ் நேமும் கேபிட்டல் யூவில் தான் இருக்குது. ஆனால் இங்கே கொடுக்கும்போது மட்டும் நான் எல்லாத்தையுமே ஸ்மால் லெட்டரில் தான் கொடுக்கணும். இப்படி கொடுத்தா தான் உங்களுடைய மாடல் சரியாக லோட் ஆகும். ஒரு வேளை தவறுதலாக ஏதாச்சும் லோட் பண்ணிங்கன்னா உங்களுடைய மாடல் சரியாக லோட் ஆகாது, எரர் வரும். இப்போது இந்த மாடலை லோட் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாடலுக்குள்ள ஸ்டோர்னு ஒரு ஃபங்க்ஷன், அதுக்குள்ளே நம்ம இந்த வாங்கி வச்ச போஸ்ட் வேல்யூஸ் கொண்ட இந்த டேட்டா அரேவை உள்ளே தள்ளுறோம். இப்போது இந்த ஸ்டோருன்ற மெத்தட் இந்த டேட்டான்ற வேரியபிள் உள்ளே எடுத்துக்கிட்டு இன்சர்ட் வேலையெல்லாம் முடித்து கொண்டு வந்துடும். இந்த ஸ்டோருன்ற மெத்தடை இன்னும் நம்ம மாடலுக்குள்ளே உருவாக்கலை, அதனால் முதல்ல போய் இந்த ஃபங்க்ஷனை உருவாக்குவோம். ஸ்டோருன்ற மெத்தடை உருவாக்கியாச்சு. இப்போ இதில் ஆர்கியுமெண்ட்டாக நம்மளுக்கு டேட்டா வரும், அதனால் டேட்டா வேரியபிளை கொடுத்துக்கிறோம். இப்போ நம்ம கொரி பில்டரை பயன்படுத்தி இந்த டேட்டாவை இன்சர்ட் பண்ண போகிறோம். இன்சர்ட்டுன்ற இந்த மெத்தட் தான் உங்களுடைய டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறதுக்கான கொரி பில்டர். இந்த கொரி பில்டரில் நீங்கள் முதல்ல கொடுக்க வேண்டியது உங்களுடைய டேபிளோட நேம். டேபிள் நேம் யூசர். இப்போ இதில் ரெண்டாவது ஆர்கியூமெண்ட்டாக நம்ம இன்சர்ட் பண்ண போகிற அந்த டேட்டாஸ் எல்லாம் கொடுக்கணும். அதுதான் இந்த டேட்டா ஆறு டேட்டா அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்போ இன்சர்ட் ஆப்ரேஷன் முடிஞ்ச பிறகு நம்ம அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதுன்ற தெரிவிக்கிறதுக்காக ட்ரூன்ற பூலியன் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணணும். நம்ம ரிட்டர்ன் பண்ண பிறகு இங்கே நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரிட்டர்ன் ஆகிருக்குன்ற விஷயத்தை ஒரு ரெஸ்பான்ஸுன்ற வேரியபிளை வாங்கிக்கிறோம். இப்போ இந்த ரெஸ்பான்ஸ்குள்ளே ட்ரூ வேல்யூ தான் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறோம் ஒரு இஃப் கண்டிஷனில். அப்படி ஒரு வேளை ட்ரூ தான் இருந்துக்குதுன்னா அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ரிஜிஸ்டர் ஆகிடுச்சின்னு அர்த்தம். சக்ஸஸ்ஃபுல்லாக ரிஜிஸ்டர் ஆகிடுச்சுன்ற ஒரு ஸ்ட்ரிங்கை எக்கோ பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா ஃபெயில்டு டு ரிஜிஸ்டர் அப்படின்ற ஸ்ட்ரிங்கை காட்டுறோம். இப்போது நம்மளுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் இங்கே பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம அவுட்புட்டு கரெக்டாக வருதான்னு பார்க்கலாம். ப்ரௌசரில் போய் உங்களுடைய ப்ராஜெக்ட் நேமில் யூசர் கண்ட்ரோலில் சைனப் மெத்தடை கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்ம் வந்துடும். இப்போ நீங்கள் இந்த மூணு ஃபீல்ஸே ஃபில் பண்ண போகிறீங்க. ஜேவிஎல் கோட் ஜேவிஎல் ஜேவிஎல் கோட் வீடியோஸ் அட் ஜிமெயில் டாட் காம் பாஸ்வேர்ட் 123. இப்போ நான் இந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணி இந்த ஃபார்மில் இருக்க வேல்யூஸ் எல்லாத்தையும் போஸ்ட்டில் அனுப்ப போகிறேன். சப்மிட் ஆகிடுச்சு. ஆனால் இந்த தடவை எரர் வந்திருக்கு. என்னென்னா அன்டிஃபைன்ட் ப்ராப்பர்ட்டி டிபின்னு சொல்லிட்டு. இங்கே நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா நம்ம சப்மிட் மெத்தடில் யூசர் மாடலை பயன்படுத்தியிருக்கோம். யூசர் மாடல் டேட்டாபேஸ்க்கான ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணுது. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம டேட்டாபேஸை லோட் பண்ணியிருக்கணும். இதை பண்ணாமல் நம்ம இப்படி பண்ணோன்னா இந்த மாதிரி தான் எரர் வரும். இதனால் நம்ம மாடலை லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி டேட்டாபேஸை லோட் பண்ணணும். திஸ் லோட் டேட்டாபேஸுன்ற இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த பிறகு தான் உங்களுடைய டேட்டாபேஸ் லோட் ஆகும். இப்போ திரும்பவும் நம்ம மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து அந்த ஃபார்மை சப்மிட் பண்ணி பார்ப்போம். சரி, இப்போ நான் மறுபடியும் இந்த ஃபார்மை சப்மிட் பண்ண போகிறேன். இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஃபார்ம் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு அப்படின்ற
மெசேஜ் எனக்கு தெரியுது. நம்ம டேட்டாபேஸில் போய் டேட்டாவையும் செக் பண்ணுவோம். டேட்டா சரியாக இன்சர்ட் ஆகிருக்கு. இப்போ திரும்பவும் இந்த ஃபார்முக்குள்ளே வந்துட்டு, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா போன வாட்டி நான் கொடுத்த அதே ஃபார்ம் டேட்டாவை தான் திரும்பவும் கொடுத்து ஃபில் பண்ணி சப்மிட் பண்ண போகிறேன். இந்த தடவையும் சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர்னு வந்துச்சு. டேட்டா பேஸை போய் பார்த்தா ஒரே நேமில் ரெண்டு பேரும் இருக்குது. சரி, நேம் கூட ஓகே, ஆனால் இமெயில் ஐடியும் ஒரே மாதிரி க்ரியேட் ஆகிருக்கு. ஒரே இமெயில் ரெண்டு யூஸருக்கு இருக்கக்கூடாது. அப்போது நம்ம என்ன பண்ணணும்? ஃபார்ம் வேலிடேஷனை பயன்படுத்தணும். ஃபார்ம் வேலிடேஷன் லைப்ரரிங்கிறது கோடிங்னேட்டர் நீங்கள் வேலிடேஷனுக்காக எந்த கஷ்டத்தையும் படக்கூடாதுன்றதுக்காக முன்கூட்டியே எழுதின சில லைப்ரரி கோட்ஸ். இதை நீங்கள் பயன்படுத்தினாலே ஃபார்ம்லேருந்து வர ஒரு டேட்டா எந்தெந்த விதிகளுக்கு உட்பட்டு இருக்கணுங்கிறத நீங்கள் எளிதில் சொல்ல முடியும். ஒரு ஃபார்ம் டேட்டா தேவைப்படுமா வேணாமா, அல்லது ஒரு இமெயிலாக இருந்தால் இதுக்கு முன்னாடி அது டேட்டாபேஸில் இருக்குதா இல்லையான்னு வேலிடேட் பண்ணுற எல்லா விதமான ரூல்ஸுமே இங்கே சுலபமாக ஒரே லைனில் முடிக்கிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம பண்ண போகிறது ஃபார்ம் வேலிடேஷனை இந்த இடத்துல எப்படி பயன்படுத்துறதுங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம சப்மிட் பட்டனில் தான் டேட்டாஸ் எல்லாத்தையும் அனுப்புகிறோம். இந்த இமெயிலுன்ற ஃபீல்டுக்கு நம்ம இப்போது ஃபார்ம் வேலிடேஷன் போட போகிறோம். அதாவது ஒரு யூசர் ஒரு தடவை தான் இமெயில் ஐடியை பயன்படுத்தி ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ண முடியும். அதே இமெயில் ஐடியை இன்னொரு யூசர் பயன்படுத்தி க்ரியேட் பண்ணக்கூடாது. இந்த வேலிடேஷனை பண்ணுறதுக்கு நம்ம ஃபார்ம் வேலிடேஷன் லைப்ரரியை பயன்படுத்திக்கணும். This form underscore validation set rules-ன்ற இந்த மெத்தடை பயன்படுத்தி தான் நம்ம இப்போது வேலிடேஷன் ரூலை போட போகிறோம். நம்ம வேலிடேஷன் ரூலை போடுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மெத்தட்குள்ளே முதல் ஆர்குமெண்ட்டாக கொடுக்க வேண்டியது எந்த ஃபீல்டுக்கு இந்த ஃபார்ம் வேலிடேஷனை நம்ம போட போகிறோம். இமெயிலுன்ற ஃபீல்டுக்கு தான் நம்ம இந்த வேலிடேஷனை போட போகிறோம். ரெண்டாவது ஆர்குமெண்ட், நீங்கள் ஒருவேளை இந்த ரூல் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா எந்த லேபிள் நேமுக்கு இந்த எரரை காமிக்கணும். இமெயிலுன்ற லேபிள் நேமுக்கு தான் காமிக்கணும்னு நம்ம ரெண்டாவது ஆர்குமெண்ட் கொடுக்குறோம். மூணாவது ஆர்குமெண்ட், நீங்கள் இந்த இமெயிலுன்ற ஃபீல்டுக்கு என்ன ரூல் போட போகிறீங்க. ஒரு யூசர் ஒரு தடவை தான் இந்த இமெயிலை பயன்படுத்தணும்னா நம்ம இமெயிலுக்கு இஸ் யூனிக் அப்படின்ற ஒரு ரூல் உள்ளே இருக்குது. இந்த இஸ் யூனிக் அப்படின்ற ரூலில் நம்ம அதுக்குள்ளே ஒரு ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணணும். அதில் எந்த டேபிள் நேமுன்றத முதல்ல கொடுக்கணும். யூசருன்றது நம்ம டேபிள் நேம். அதில் எந்த ஃபீல்டுக்கு நீங்கள் இதை வேலிடேட் பண்ண போகிறீங்க. இமெயிலுன்ற ஃபீல்டுக்கு தான் நம்ம வேலிடேட் பண்ண போகிறோம். ஏன்னா ஃபார்மில் ஏன்னா நம்ம டேபிளில் இமெயிலுன்ற இந்த ஃபீல்டுக்கு தான் யூனிக்கான இமெயில் ஐடி வேணுங்கிறது நம்மளுடைய வேலிடேஷன். இப்போ இந்த இமெயில் ஐடிக்கு வேலிடேஷனை நம்ம போட்டாச்சு. இப்போ அடுத்து நம்ம பண்ண வேண்டிய வேலை என்னென்னா, நம்ம இந்த ஃபார்ம் வேலிடேஷனை ரன் பண்ணிவிட்டு அது ஏதாவது எரர் த்ரோ பண்ணுதான்னு செக் பண்ணணும். இந்த This form underscore validation அதுக்குள்ளே இருக்கிற ரன் மெத்தடை நீங்கள் கால் பண்ணிங்கன்னா இந்த ஃபார்ம் வேலிடேஷன் ரன் ஆகும். எப்போது? போஸ்ட் வேல்யூஸை நம்ம போஸ்ட் பண்ணும்போது. ஒருவேளை வேலிடேஷனில் எந்த எரரும் இல்லைன்னா இது ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணும். அப்படி ஒருவேளை ஃபார்ம் வேலிடேஷனில் எரர் இருக்குன்னா இது ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். இப்போ நம்ம முதல்ல செக் பண்ண போகிறது ஃபார்ம் வேலிடேஷன் எரராக இருக்கா அப்படின்றது தான். அதனால் ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ ஃபார்ம் வேலிடேஷன் எரராக இருந்துச்சுன்னா இதனால் எந்த ஒரு டேட்டா இன்சர்ட்டையும் பண்ணாமல் திரும்ப இந்த சைனப் ஃபார்முக்கு நம்ம ரீடைரக்ட் பண்ணி விட போகிறோம். அதுக்கு ரீடைரக்டுன்ற ஃபங்க்ஷனை பயன்படுத்திக்கிறோம். அதில் இந்த கண்ட்ரோலரோட நேமில் சைனப்புன்ற மெத்தடை கொடுத்துக்கிறோம். இப்போது ரீடைரக்ட் ஆகும்போது இந்த கண்ட்ரோலரில் இந்த சைனப் மெத்தடை கால் பண்ணாலே திரும்ப இந்த ஃபார்முக்கு வந்துடும். தென் எரரை கொடுக்கல அப்படின்னா ட்ரூ தான் ரிட்டர்ன் ஆகும். அப்போது எல்ஸ் பார்ட்டுக்குள்ளே நம்ம இந்த கீழே இருக்கிற இந்த எல்லா கோடையுமே நம்ம கொடுக்கலாம். அப்போ இந்த எல்ஸ் பார்ட்டுக்குள்ளே தான் இந்த டேட்டாவை இன்சர்ட் பண்ணக்கூடிய மொத்த கோடும் உள்ளே வரும். இப்போது நம்ம இந்த ஃபார்ம் வேலிடேஷன் தப்புனா நம்ம வந்து திரும்ப சைனப் ஃபார்முக்கே ரீடைரக்ட் பண்ணுறோம். ஆனால் சைனப் ஃபார்மில் நம்ம என்ன எரர் காமிக்கணுன்றத காமிக்கணும் தானே. சைனப் ஃபார்மில் ஃபார்ம் வேலிடேஷன் எரர் ஆகிருக்குன்றத நம்ம தெரிவிக்கணும்னா எந்த ஃபீல்டு எரர் ஆகிருக்குன்றத நம்ம காமிக்கணும்ல. அதுக்கு நம்மளுக்கு ஃபார்ம் வேலிடேஷன் எரர் மெசேஜ் எல்லாம் காமிக்கிறதுக்கு மேலே ஒரு இடத்த நம்ம உருவாக்கிக்கிறோம். இந்த சைனப் ஃபார்ம்ன்ற ஹெட்டிங்க்கு கீழே நம்ம ஒரு டிவ்வை ஓப்பன் பண்ணிக்கிறோம். அந்த டிவ்வுக்குள்ளே நம்ம ஒரு PHP கோடை போட போகிறோம். அதில் நம்ம எக்கோ பண்ண போகிறோம். இந்த கோடிங் நெட்டரில் வேலிடேஷன் எரர்லாம் காமிக்கிறதுக்கு ஒரு ஹெல்பர் ஃபங்க்ஷன் இருக்குது, அதுதான் வேலிடேஷன்
errors அப்படின்ற ஃபங்க்ஷன். இப்போ இந்த ஃபங்க்ஷன் நம்மளுக்கு என்னென்ன எரர்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே கொடுத்துரும். அதை நம்ம இந்த டிவுக்குள்ளே காமிச்சாலே போதும், என்ன எரர்ன்றது சைனப் பண்ணுற அந்த யூசருக்கு தெரிஞ்சிடும். ப்ரௌசரில் போய் திரும்ப அந்த ஃபார்மை சப்மிட் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். இங்கே எரர் வந்திருக்கு. ஏன் வந்திருக்குன்னா, நம்ம வேலிடேஷன் அண்டர் ஸ்கோர் எரர்ஸுன்ற ஒரு ஃபங்க்ஷனை பயன்படுத்தியிருக்கோம் இந்த வியூவில் எரரை ஷோ பண்ணுறதுக்கு. ஆனால் இந்த ஃபங்க்ஷன் ஃபார்ம் அண்டர் ஸ்கோர் வேலிடேஷன்ற லைப்ரரிக்குள்ளே தான் இருக்குது. நம்ம அந்த லைப்ரரியை லோட் பண்ணாமல் பயன்படுத்தினா இப்படி தான் எரர் வரும். இதுக்காக நம்ம யூசர் கண்ட்ரோலருக்குள்ளே போகிறோம். அங்கே சைனப் ஃபார்மை லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு லைப்ரரியை லோட் பண்ணுறோம், ஃபார்ம் அண்டர் ஸ்கோர் வேலிடேஷன் லைப்ரரி. இப்போ திரும்பவும் நம்ம ப்ரௌசர் பேஜுக்கு வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா எரர் போயிடும். சரி, இப்போது நம்ம திரும்பவும் இந்த jblcode@gmail.com என்ற இதே இமெயில் ஐடி பயன்படுத்தி டேட்டாவை இன்சர்ட் பண்ண பார்ப்போம். இப்போ நான் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணிட்டேன், சப்மிட் பண்ண போகிறேன். எனக்கு அன்டிஃபைன்ட் ப்ராப்பர்ட்டி ஃபார்ம் வேலிடேஷன் ஃபார்ம் அண்டர் ஸ்கோர் வேலிடேஷன் வந்திருக்கு. இது ஏன் வந்திருக்குன்னா, நம்ம ஃபார்ம் அண்டர் ஸ்கோர் வேலிடேஷன்ன்ற இந்த லைப்ரரியை இந்த இடத்துல பயன்படுத்தியிருக்கோம், அதாவது சப்மிட் ஃபங்க்ஷனுக்குள்ளே. ஆனால் நம்ம சைனப் ஃபார்மில் மட்டும்தான் இந்த லைப்ரரியை லோட் பண்ணியிருக்கோம். இங்கேயும் இந்த லைப்ரரியை லோட் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த எரர் வராது. சரி, திரும்பவும் போய்ட்டு நம்ம அந்த ஃபார்மை சப்மிட் பண்ண பார்ப்போம். இப்போ நான் இந்த ஃபார்மை சப்மிட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ரீடைரக்ட்ன்ற ஒரு எரர் இப்போ வந்திருக்கு. இந்த எரர் ஏன் வந்திருக்கு அப்படின்னா, இந்த சப்மிட் மெத்தட்குள்ளே நம்ம ரீடைரக்ட்ன்ற ஹெல்பர் கமிஷனை பயன்படுத்தியிருக்கோம். ஆனால் அது இந்த ஹெல்பர் கிளாஸ்க்குள்ளே இருக்குது, யூஆர்எல்ன்ற ஹெல்பர் கிளாஸ். அதனால் அதையும் நம்ம இங்கே லோட் பண்ணிக்கணும். இப்போ திரும்பவும் நம்மளுடைய ஃபார்மை வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். இப்போ மறுபடியும் சப்மிட் கொடுத்து பார்க்கலாம். இந்த முறை நம்மளுக்கு ஃபார்ம் சப்மிட் ஆகலை, திரும்பவும் சைனப் ஃபார்முக்கே வந்துருச்சு, ஆனால் எரர் எதுவும் ஷோ ஆகலை. ஏன் அப்படின்றத திரும்ப போய் பார்ப்போம். நம்ம பண்ண தப்பு என்னென்னா, இந்த ஃபார்ம் வேலிடேஷன் எரர் ஆன பிறகு நம்ம திரும்பவும் சைனப் ஃபார்முக்கே ரீடைரக்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் சைனப்புன்றது வந்து வேறு ஒரு மெத்தட், அதனால் வேறு ஒரு பேஜை லோட் பண்ணோம். ஒரு மெத்தட்லேருந்து இன்னொரு மெத்தடுக்கு டேட்டா போகலை. நம்ம போகணுன்னா ஒன்று அந்த டேட்டாவை எல்லாத்தையும் திரும்ப இந்த ரீடைரக்ட் பண்ணும்போது இந்த வியூவுக்கு கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துலையே நம்ம அந்த வியூவை லோட் பண்ணணும். நம்ம அந்த டேட்டாவை கொடுக்கறதுக்கு பதில் இந்த இடத்துலையே நம்ம சைனப் ஃபார்மை லோட் பண்ணலாம். அதுதான் நம்மளுக்கு சுலபமான வழி. நம்ம ரீடைரக்ட் பண்ணுறதுக்கு பதில் இப்போது இந்த வியூவை லோட் பண்ண போகிறோம், அதாவது இந்த சைனப் அண்டர் ஸ்கோர் ஃபார்ம்ன்ற வியூவை. இப்போ திரும்பவும் இந்த சைனப் ஃபார்மை ஃபில் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் சப்மிட் கொடுக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபார்ம் சப்மிட் ஆகலை. ஏன்னா நான் ரெண்டு தடவை இதே இமெயிலை இங்கே பயன்படுத்தியிருக்கேன். இப்போ திரும்பவும் அந்த இமெயிலை பயன்படுத்துறதுனால நம்மளுக்கு இமெயில் வேலிடேஷன் நடந்து இமெயில் ஒரு தடவை தான் பயன்படுத்தணுன்ற ஒரு எரரை இங்கே ஷோ பண்ணுது. த இமெயில் ஃபீல் மஸ்ட் கண்டெயின் அ யூனிக் வேல்யூ. இந்த எரர் மெசேஜ் வந்திருக்கு. ஆனால் இந்த மெசேஜ் உங்களுக்கு சுலபமாக புரிகிற விதத்தில் கொடுக்கப்படல. ஒரு யூசருக்கு புரிகிற விதத்தில் இந்த எரர் மெசேஜை எப்படி மாற்றுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம இதுக்காக திரும்பவும் சப்மிட் மெத்தடுக்குள்ளே போகிறோம். இங்கே இந்த ஃபார்ம் வேலிடேஷன் ரூல்ஸை செட் பண்ணுற இந்த லைனில் நம்ம இந்த செட் அண்டர் ஸ்கோர் ரூல்ஸுன்ற மெத்தடில் நம்ம நாலாவது ஆர்கியூமெண்ட்டை கொடுக்க போகிறோம். அது ஒரு அரே டேட்டா. அந்த அரேக்குள்ளே எந்த ரூலுக்கு நம்ம எரர் மெசேஜை மாற்ற போகிறோம், இஸ் இன்வைக்கின்ற இந்த ரூலுக்கு. அப்போ இந்த ரூலை நம்ம இந்த இடத்துல கொடுக்கணும். அதில் அதை இங்கே நம்ம கீயாக கொடுக்கணும். அந்த கீக்கு வேல்யூவாக நம்ம எரர் மெசேஜை மாற்ற போகிறோம். அதுதான் என்னென்னா, இமெயில் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். இப்போ இந்த எரர் மெசேஜ் பார்க்குறதுக்கு ரொம்ப புரிகிற மாதிரி தான் இருக்குது. இப்போ திரும்பவும் ப்ரௌசரில் வந்து சைனப் ஃபார்முக்கு வரோம், டேட்டாவை சப்மிட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா மறுபடியும் இதே ஃபார்மில் பழைய டேட்டாவே திரும்ப ஃபில் பண்ணி சப்மிட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எரர் மெசேஜ் மாறி இருக்குது. என்னென்னா, இமெயில் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். இப்படி தான் நீங்கள் ஒரு ஃபார்ம் எரர் மெசேஜை மாற்றலாம். சில நேரங்களில் முக்கியமான இந்த மூணு ஃபீல்டு கூட விடப்பட்டு போகலாம். அதாவது இதில் இருக்கிற ஏதாவது ஒரு சில வேல்யூஸை யூசர் கொடுக்காம கூட சப்மிட் பண்ண முயற்சி பண்ணலாம். இப்போது சப்மிட்னு கொடுத்தா இந்த ஃபார்ம் சப்மிட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம போயிட்டு இங்கே டேட்டாபேஸில் பார்த்தோன்னா இங்கே எந்த டேட்டாவுமே விழலை. இது எல்லாமே முக்கியமான டேட்டா, இது எதுவுமே நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் வேலிடேஷன் ரூலை செட் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு இந்த மூணு ஃபீல்டுக்கான டேட்டாவும் தேவை அப்படின்னா மூணு ஃபீல்டுக்கான ரூல்ஸை செட் பண்ணணும்.
இப்போ இமெயில்ன்றது நம்ம ஏற்கனவே இங்கே ஒரு ரூல் செட் பண்ணியிருக்கோம். அதில் நம்ம செக் பண்ணுறது யூனிக்குன்ற ஒரு ரூல் மட்டும்தான் தவிர அது தேவைப்படுற ஒரு டேட்டான்னு நம்ம சொல்லலை. அதுக்கு நம்ம தேவைப்படுற டேட்டான்னு சொல்லணும்னா இஸ் யூனிக்குக்கு முன்னாடி நம்ம கொடுக்க வேண்டிய முதல் ரூல் என்னென்னா ரெக்வயர்ட் அப்படின்னு கொடுத்துக்கணும். அந்த ரூலை கொடுத்துட்டு நீங்கள் இடையில் பார் சிம்பிளை பயன்படுத்தணும். பார் சிம்பிள் தான் ஒரு ரூலுக்கும் இன்னொரு ரூலுக்கும் ஒரு இடைவெளியை ஏற்படுத்தும். அப்போ தான் ரெண்டு ரூலும் தனித்தனி ரூல்னு இந்த கோடிங்னேட்டர் ஃப்ரேம் ஒர்க்குக்கு தெரியும். இப்போ நம்ம இமெயிலுக்கு ரெக்வயர்டு கொடுத்தோம். இதே மாதிரி இருக்கிற நேம் அண்ட் பாஸ்வேர்ட் ஃபீல்டுக்கு நம்ம ரெக்வயர்டுன்னு கொடுக்கணும். இந்த மூணு ஃபீல்டுமே ரெக்வயர்டு ஃபீல்ட்ஸுன்னு நம்ம இந்த இடத்துல செட் பண்ணியிருக்கோம் ரூல்ஸை. இதில் இமெயிலுக்கு மட்டும் நம்ம இரண்டாவது ரூலாக இஸ் யூனிக்ன்ற ரூலை செக் பண்ணுறோம். அந்த இமெயிலுக்கு மட்டும்தான் நம்ம ஒரு கஸ்டம் எரர் மெசேஜை போட்டிருக்கோம். இப்போது நம்ம ரூல்ஸ் எல்லாம் செட் பண்ணியாச்சு. இப்போ திரும்பவும் போய் அந்த ஃபார்மை சப்மிட் பண்ணுவோம். இப்போது நான் எதுவுமே கொடுக்காமல் இந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபார்ம் சப்மிட் ஆகலை. அதுக்கு பதிலாக இமெயில் ஃபீல்டு இஸ் ரிக்வயர்ட், நேம் ஃபீல்டு இஸ் ரிக்வயர்ட், பாஸ்வேர்ட் ஃபீல்டு இஸ் ரிக்வயர்ட்னு மூணு எரர் வந்திருக்கு. டெலீட் பண்ணிவிடுவோம். அதோட நம்ம முக்கியமான ஒரு விஷயம் பண்ணணும். நம்ம இங்கே ஃபார்ம் வேலிடேஷனுக்கு முன்னாடி டேட்டா பேஸை லோட் பண்ணணும். அப்படி பண்ணாதான் இந்த இஸ் யூனிக்ன்ற ஃபங்க்ஷன் சரியாக வேலை செய்யும். இதனால் நம்ம இப்போ நம்மளுடைய ஃபார்மில் ஃப்ரெஷ்ஷாக போய் மறுபடியும் ஒரு முதல் டேட்டாவும் கொடுப்போம். இப்போது நான் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிட்டேன், சப்மிட் பண்ண போகிறேன். சப்மிட் ஆகிடுச்சு. சரி, இப்போது ரெண்டாவது தடவையும் இதே டேட்டாவை நான் இப்போ கொடுத்து பார்க்குறேன். சப்மிட் ஆகலை, ஏன்னா நம்ம ஒரே இமெயிலை ரெண்டு தடவை பயன்படுத்தக்கூடாது. சரி, இப்போ வேறு ஒரு புது டேட்டாவை நம்ம போடுவோம். இப்போ சப்மிட் ஆகிடுச்சு. ஆக நம்மளுடைய டேட்டாவில் எல்லாமே இப்போ சரியாக இன்சர்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த ஃபார்ம் வேலிடேஷனை இப்படி சரியாக பயன்படுத்தி நீங்கள் ஒரு சைனப் ஃபார்மை பண்ணணுங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. இந்த கோட் எல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்காகவே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கிட்டப்போட ரெபாசிட்டரி லிங்கை கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே போய் அந்த கோடை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் லாகின் ஃபார்ம் எல்லாம் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும். ஆனால் எந்த அளவுக்கு இந்த கோடிங்னேட்டர் ஃப்ரேம் ஒர்க்கில் நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணலாங்கிறத அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன்.